நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிஷேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம் தமிழ் ரிவ்யூ. 24வது நாள் 25வது எபிசோடில் ப்ளஸ்ஸை பார்க்குறோம். நான் ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் விஷயங்கள், மணிக்கூட்டம் முட்டி போட சொன்னது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட பின்னாடி மணிக்கூட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு. அது ஜெர்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதே போல அடோனி சொன்ன விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றி தான் அந்த ப்ளஸ் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வர சண்டை, அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ், எலெக்ஷன் சண்டை, அதெல்லாம் வந்து திருப்பி வந்து ப்ளஸில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இதுதான் சாரதாங்கிற பாருங்க, சேச்சி வந்து நம்ம அவங்க எனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நான் என்னோட சொத்து வேற தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ இல்லை பெஸ்ட் யார் அவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் மணிக்கூட்டன் வந்து ரித்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பாட்டு பண்ணாருங்க, மலரே நினைவை வந்து அவங்கள வச்சு பாட்டு பண்ணியிருந்தாரு. அது நல்லா தான் இருந்தது. ப்ளீஸ் சார், நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் சார், மலரே நினைவா சார்? அகமருவும் மயிலினங்கள் துயிலுணரும் காலம் என் நகதாரில் அனுராகம் பகரும் நயாமம் அழகே அழகில் தீர்த்தொரு சில அழகே மலரே. சோ போதும் சிலை அழகு அப்படின்னு வர சிலையா அந்த பாட்டை வச்சு அவங்களுக்காக வச்சு பாடி கிண்டல் பண்ணுவாரு. அது முடியும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாயால அட்டாக் பண்ண மாதிரி நோபி வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணி பண்ணி காட்டிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, பிராங்க் அப்படிங்கிற பேர்ல நடந்தது. ஆப்பிள் எப்படி வந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆப்பிள் காரணமாக இருந்தது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சண்டைக்கு ஒரு பிராங்க்கு ஒரு ஆப்பிள் காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பிள் வந்து அனுப் தான் சொன்னார் இந்த மாதிரி நடந்தது, இது மாதிரி ஒரு இப்படி ஆப்பிள் எட்டு வந்து கடிச்ச ஆப்பிள் வரைக்கும் வந்து காமிச்சாரு, கடிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் இல்லை அஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன்னு தெரியல, இல்லை ஆஃப் ஆப்பிளா? ஸோ அதை எட்டு வந்து இப்படி வச்சு நகை இவங்க கடிச்சாங்க அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து அதை ரொம்ப இதுவாக சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு போய் பலாப்பழம் அடிக்கிறது போயிட்டாரு. அவங்க ஓடுறாங்க என்னதான் கோபமா இருந்தாலும் பேரே கெட்ட பேராடும். அவர் அங்க பண்ணும்போது அவங்க வந்து பயந்தாங்க, அப்புறம் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்துடுவாங்க. ஸோ இது இவங்க இதானதுக்கு அப்புறம் தான் வந்து அனுப்பு வந்து இது வந்து பிராங்க் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஆனால் சீரியஸ் நோட்டில் அது போகும் ஆக்சுவலி. ஆக்சுவலாக அந்த சீரியஸ் நோட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜோபிலாம் வந்து மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. ஜோபி வந்து அதே மாதிரி அடோனிலாம் உள்ளார வந்து இது உள்ள நுழையிலாம் வேணாமா எட்ட போயிடலாமன்ற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி அனுப்பிட்டு. ஆனால் நிஜமாவே டிம்பிள் அந்த இடத்துல வந்து பாராட்டணும், மணிக்குடன் பக்கத்தில் என்னங்க ஆக்சுவலி அது என்ன நாங்கள். அதே மாதிரி என்னதான் வந்து இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், மணிக்குட்டனுக்கும் கிரிலன் ஃபெரோஸ்க்குமான ஒரு ஃபயர் இருக்கு, ஒரு பின்னாடி ஒரு ஃபயர் இருக்கு. அப்படி மீறியும் இன்னைக்கு மணிக்குட்டனுக்கு வந்தார், வாதாட வந்தார், கிரிலன் வந்தார். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து ஒரு பஜ்ஜிருந்தார கோசம் இவங்க போகவே இல்லை, அது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இதுல மணிக்குட்டன் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுவார். அது வந்து இல்ல அவர் என்ன சொன்னா, ஏற்கனவே இங்க ஒரு பெரிய அடிக்காத என்ன அடிச்சிரு, நாங்கள் விளையாடு பண்ணதான் என்ன அடிச்சிருக்கோம், காலில் கூட விளையாட அப்படின்னு வருவார், கண்ணுக்கு தழுது எழுதுறோம். ஆமாம், அது அது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம பார்க்குற நமக்கே வந்து ஐயோ இது பிராங்க் அப்படின்னு இப்போவே சொல்லிட்டு பிராங்காக இருந்தாலும் ஏன் செய்கிறீங்கன்ற மாதிரி. ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரை ஒரு அக்யூசியேஷன் எப்படி வரும்னா, இன்றைக்கு நடக்கிற ஆட்சியில் யார் யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலாம் வந்து அக்யூசியேஷன் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தாப்ஸி அனுராக் கஷ்யப் மேலாம் வந்து வழக்கு போட்டு அவங்கள வந்து சிபிஐ ரெய்டு அது இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய நீதிபதிகளுக்கு வந்து இது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அக்யூசேஷன் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அவங்கள வந்து வாய் மூடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இது நம்ம ஊரில் வந்து எந்த ஊராக இருக்கட்டும் இப்படியான ஒரு விஷயத்தில் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா அது வந்து அது ரொம்ப கஷ்டம். அது அதுவும் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய மணிக்குட்டன் வந்து இந்த மாதிரியான ஒரு அக்யூசியேஷன், அதுவும் இந்த வீட்டில் ஏற்கனவே வந்து அவர் பிக் பாஸ் அந்த மாதிரி பண்ணதில் அவர் வந்து ரொம்ப உடஞ்சு போயிருக்கார். அந்த நேரத்தில் இதுவும் வரும்பொழுது இப்போ அடிக்காத அவங்களை அடிக்காத நீ நான் காலில் கூட விழுறேன் அப்படின்ற அந்த அந்த நெகிழ்ச்சி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த ஆக்சுவலி. அது மட்டும் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வேணா இதை வந்து பிராங்க் இன்னும் நம்ம பிராங்க்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு என்விரான்மெண்ட்லாம் நம்ம இன்னும் இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு வீட்டில் எல்லாரும் பார்க்குற ஷோவில் நான் பிராங்க் பண்ணேன் அப்படின் பொழுது அடுத்த வாட்டி உங்ககிட்ட
ஒரு ஒரு விளையாட்டா கூட இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு 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 சின்ன விஷயம் வரும். இது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் எப்படி மாறும்னா, எப்படி இருந்தாலும் நீ பிராங்க் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா, இது வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாகவும் எடுத்துக்கப்படும். இன்னொரு ஒரு பக்கம் வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு சீரியஸ் நோட்டாகவும் எடுத்துக்கப்படும். அப்படிதான் வந்து இன்னைக்கு அந்த விஷயம் வந்து நமக்கு பட்டுச்சு. பட் ஆனால் வந்து சஜினை வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க மணிக்கூட்டனை போயிட்டு நீங்க பிரதர் மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட மஜிசியா முகத்துல வந்து ஒரு எரிச்சல் இருந்தது. இதெல்லாம் ஒரு பிராங்கா பண்ணுவியாயா? ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஒரு அடோனிக்கும் கோபங்கள் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்த விட்டு கலைஞ்சிருவாங்க. ஏன்னா நீங்க பிராங்க் பண்ணலாம், அன்னைக்கு பண்ணீங்க பாத்தீங்களா, சாயும் நீங்களும் அடிச்சுக்கிற மாதிரியான பிராங்க் பண்ணலாம். பட் வந்து இந்த விஷயத்த வச்சு பிராங்க் பண்ணும் பொழுது அது வந்து யாருக்குமே அங்க பெருசா பிடிக்கவே இல்லை. இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையாக இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்திற்காக சஜினியை வந்து அடிக்கிற மாதிரியோ இல்ல வேற மாதிரியோ போகிற மாதிரி இருந்தா கூட அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கேஷுவலா போயிடும். பட் வந்து இப்படியாக வேற ஒரு தேர்ட் பர்சன் அந்த இடத்துல வரும்பொழுது இது பிராங்க வந்து ரசிக்கிற மாதிரி யாருமே அங்க இல்ல அப்படிங்கறதான் வந்து நமக்கு இன்னைக்கு தோணுச்சு. இதுக்கு நடுவுல வந்து நம்ம புலி ஃபெரோஸும் சஜினியும் வேற பேசிட்டு இருப்பாங்க. அதாவது சாய் வந்து அந்த கேரக்டர்லயே இல்ல, இன்னும் அவன் கேரக்டருக்கு வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது செவன்டிஸ்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அவன் நிறைய வந்து இன்புட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சு நேரா கார்டன் ஏரியா. கார்டன் ஏரியால பார்த்தா அது வந்து எத்தனை மணி? 2 மிட்நைட் 2 இருக்கும். சோ அங்க வந்து அவங்க அதாவது ஏஞ்சலும் அடோனியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரொம்ப வந்து ஒரு பர்சனலான விஷயம். சில விஷயங்களை வந்து ஏஞ்சல் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. சிலது வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே காதல வேலை ரொம்ப குசுசுன்னு தான் பேசுறாங்க. பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆமா சோ அந்த அப்படி ஒரு சிச்சுவேஷன் இந்த சாலையில் போகின்றான் இசை வைத்த பையனவன் அரடி உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் போலே இருப்பான் இந்த கல்லூரிக்கு போகின்றதோ என்னை தாக்கியதாவணியே முதல் முறை காதல் பயம் இல்லை இதயத்திலே அது மாதிரி போவாங்கன்னு வச்சுக்காங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பழைய விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பேச போக அப்படிதான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. நீங்க யாராவது பாத்திருந்தீங்களும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதை கேட்டு டக்குன்னு அடோ நீ கோவம் வரும், அப்படி கையை உதறி எழுந்திருப்பாரு பாருங்களேன். எழுந்து இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நீங்க கோம நீ டக்குன்னு கையை உதறி எழுந்துச்சு டக்குன்னு போயிடணும்ல. அதுக்கப்புறம் போய் கன்ஃபர்ஷன் குடுக்குறாரு பிக் பாஸ் கிட்ட. இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களோட பர்சனல் விஷயம், அது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால என்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களா. இதெல்லாம் வந்து கேக்கணும். லாலேட்டன் லாலேட்டனாவது என்னப்பா அந்த காதல் காதல் என்ன சொன்ன காதல் சொன்ன என் வாயில சொல்லிச்சு என் காதல் சொல்லு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு ஓட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் திருப்தி நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். என்னதான் அவர் சொன்னார் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருமே காதல் போய் சொன்ன என்ன வருது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நான் ரித்துவே மெயின் எபிசோட கொஞ்ச நேரம் காதல் தான் போய் பேசியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி காதல காதல பேசினா அப்புறம் நாம எப்படி தான் பார்த்துன்னு இருக்கோம். நம்மளும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அது ஜாக்கிக்கெலாம் வந்து மனசே இல்லை. அவரும் எழுந்துலாம் நின்று சவுண்ட்லாம் வச்சு கேட்டு பார்த்தாரு. அப்புறம் காதல சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. கடிக்க வந்தது நல்லா இருந்தது. அப்புறம் வேறு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். பட் இதுல வந்து அடோனியை ஒரு விஷயத்துல பாராட்டவும் செய்யலாம். அதாவது இதுல ஏதோ அந்த பொண்ணு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் இது ஸ்ட்ரெஸ்ல தான் பேசிட்டா, அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கறது இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம அனுகரிப்போம். அலுவலகத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நெருங்கிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருப்பாரு. இப்போ பெண்கள் அது மாதிரி நடந்திருப்பாங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அப்போ ஏதாவது ஒரு சொல்லணுன்றக்காக ஏதாவது வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. சீரியஸ் நோட்டாக அதை எடுத்து முடியாது, ஒரு லூஸ் மாதிரி உழட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கவுன்ஸ் போனதுக்குமே சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நான் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை மேடம், நிகழ்ச்சி கலந்து கொண்டாத்தான். ஆக்சுவலாக இதில் நடுவில் என்ன அதுதான் அடோனியை பாராட்டக்கூடிய விஷயமா,
அதை வந்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அவருக்கு நல்லாவே தெரியும் இது டெலிகாஸ்ட் பண்ணப்படும், பட் அவங்களோட பேரண்ட்டுக்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் இது ஸ்ட்ரெஸ்ஸின் மூலமாக இப்படியும் ஒரு விஷயங்கள் வெளியே இல்லை. ஆக்சுவலி என்னென்னா இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்தவரையிலுமே என்னென்னா உங்களுக்கு காதல் உருவாகும், அந்த புட்டப்பட்ட சூழலில் இந்த உணர்வு உங்களுக்கு அடிப்படையான உணர்வு காதலும் காமமும், இது வந்து இந்த உணர்வு வந்து தூண்டெழுப்பப்படும். நீங்கள் என்ன தான் வந்து நகர்தனா தீரனானா எல்லாம் இல்லைன்னாலும் அது நகர்தனா தீரனா வந்துடும் கண்டிப்பாக. ஆக்சுவலி அதனால் அதனால் அது அதில் வந்து அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் போனாலும் எல்லாம் மீறி போகிற மாதிரி இருந்தால் டக்குனு வந்ததாகி பிக் பாஸ் கிட்ட போய் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ எனிவே இதுதான் முக்கியமான விஷயங்களாம் இந்த ப்ளஸில் நம்ம பார்த்தோம், அதனால தான் தனி எபிசோடாக பண்ணோம். ஸோ வேறு என்ன நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் யானி ஜுவல்ஸ் அண்ட் யானி சாரீஸ்னுடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் லிங்க் பண்ண மூலமாக நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து நன்றி கொடி வெளிப்படுது. உங்கள் ஜாக் லைக் போட்டு ரொம்ப திக்குமும் கூட வச்சிட்டிங்க எல்லாம் வந்து ஒரு 1500 2000 லைக் போயிடுச்சு. வெரி ஹாப்பி டு பார்க்குற அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக வேறு என்ன மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறோம். அது நன்றி கூட திரும்பவும் சொல்கிறோம், லைக் பண்ணுங்கள், ஓகே, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மீண்டும் வேறு எபிசோட் நன்றி கூட உங்களுக்கு ஜாக்கி சார் நன்றி, வணக்கம், பை. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன, வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825 9 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.